வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே, நாம் இப்பொழுது கரூர் புத்தக திருவிழா KBF கரூர் புக் ஃபேர் நடக்கிற திருமாநிலையூர் அந்த பகுதியில் இருக்கிறோம். மேலும் பல தகவல்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மாபெரும் புத்தக திருவிழா கடந்த 19/8/2022 அன்று நம்முடைய மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அடுத்த நாள் 20/8/2022 அன்று சாலமன் பாப்பைய அவருடைய பட்டிமன்றம் சிறப்பாக நடந்து முடிந்தது. அடுத்ததாக 21 இன்று செந்தில் கணேஷ் திருமதி ராஜலட்சுமி அவருடைய மண்மணம் மக்கள் இசை நிகழ்ச்சி அப்படிங்கிற நிகழ்ச்சி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 22/8 திங்கட்கிழமை வந்து மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் நலம் இனி நம் முதல் தேடல் அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருக்கிறாரு. ஜோ மல்லூரி அவர்கள் வந்து அறிவே துணை அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருக்கிறாங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஏராளமான நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு இது போன்ற முக்கியமான சிறப்பு நிகழ்ச்சிகளும் இருக்குது. மேலும் மேலும் பல தகவல்கள்லாம் இருக்குது, அதோட சந்திப்போம். புத்தக திருவிழாவுக்கு நானும் என்னுடைய மூத்த நண்பர் கல்பாக்கம் சுப்பிரமணியம் ஐயா அவர்களும் வந்திருக்கிறோம். அரங்கத்தை சுற்றி பார்ப்போம், இன்னும் நிறைய தகவல்களை உங்களுக்கு சொல்ல போகிறோம். கட் பண்ணி நிகழ்விட வரைபடம் ஏரியா ஷெட்யூல் போட்டிருக்காங்க பாருங்க. 4 சக்கர வாகனம் இருக்கும் இடம், புத்தக அரங்கம், அடுத்தது சிந்தனை அரங்கம், அடுத்தது அருங்காட்சியகம் மியூசியம், அடுத்து உணவரங்கம் இருக்குது பாருங்கள், வந்துட்டு நீட்டாக சாப்பிட்லாம். அடுத்து கோளரங்கம் இருக்குது, குறும்பட திரையரங்கம் இருக்குது, மருத்துவ முகாம் இருக்குது, மரக்கன்றுகள் இங்கே கிடைக்குது. அப்புறம் 2 சக்கர வாகனங்கள் இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. பேட்டரி கார் கூட இருக்குது, மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தக அரங்கின் நுழைவாயில் அருகில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. புத்தக அரங்கின் 136 அரசு நூலகம் மற்றும் அரசு பள்ளி நூலகங்களுக்கான புத்தகங்கள் நன்கொடையாக வழங்கலாம். புத்தகம் நன்கொடையாக வழங்குவவர்களுக்கு மரக்கன்று வழங்கலாம் வழங்கப்படும். புத்தக திருவிழா குறித்து சிறப்பான கருத்து தெரிவி 25 நபர்களுக்கு சிறப்பு பரிசும் உண்டு. மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துறக்க சக்கரநாளிகள் உள்ளது. நல்ல வசதிகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி அவருடைய இசை நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது.
அப்ளிகேஷன்ஸுங்க, ஏராளமான புத்தகங்கள் வச்சுருக்கிறாங்க. புத்தகங்களை நீட்டாக அடுக்கியிருக்காங்க பாருங்கள், ரொம்ப அருமையாக அடுக்கியிருக்கிறாங்க. இதே பார்க்குறதுக்கு ஒரு சிறப்பாக இருக்குது. இந்த அரங்கை வந்து கல்பாக்க சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக வாங்குவார் என்று நினைக்கிறேன். ஏராளமான புத்தகங்கள் மிக அருமையாக வைத்திருக்கிறார்கள். பார்த்தோன்னே வாங்க தோணுது. கண்டிப்பாக பார்த்துட்ருக்காரு, வாங்குவார்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. இப்போது வந்து புத்தக அரங்கத்தில் இருக்கிறோம். ஏராளமான அரங்குகள் இங்கே இருக்குது, ஏராளமான பதிப்பகங்கள் இங்கே பங்கேற்றிருக்கிறாங்க. பள்ளிக்கால தோழர் நம்முடைய அறிஞர் அண்ணா படிப்பதற்காக ஞாலம் வெல்லும் காலம் காலம் அப்படின்னு இரண்டு புத்தகங்களை பரிசளிக்கிறார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி. வணக்கம் ஆசிரியரோட நேயர்களுக்கு, மாலை வணக்கம். இன்று ஆசிரியரே என் நண்பனை புத்தக கண்காட்சியில் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது, நெகிழ்ந்தேன், மகிழ்ந்தேன். உடனே என் அறிவு கேட்டது என்ன என்னவென்றால், நம்ம படிக்கிறோமோ இல்லையோ ஆசிரியருக்கு ஒரு புக்கு கொடுப்போம். ஆமாம், அவர் வந்து ஊருக்கு வார்த்தை சொல்லி கொடுத்துருவாரு. அதனால் நமக்கு அறிவு இல்லைன்னா கூட ஊர் மக்களுக்கு அறிவு போடுறதுக்கு நம்ம ஆசிரியம்னா போகலாமே அப்படின்னு சொல்லி பண்ணோம். அப்பார்ட் ஃப்ரம் ஜோக், என்னோட நண்பனோட சேவை நிறைய பேர் பாரிட்டாங்க, கரூர் டிஸ்ட்ரிக்டெல்லாம் பாராட்டிட்டாங்க. நிச்சயமாக வந்து இது வந்து இந்திய லெவலில் வந்து இவனை வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து பெரிய லெவலில் பண்ணணும். எல்லா வகையிலையும் ஒரு சிறந்த மனிதன் அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் எத்தனையோ ஊர்லெல்லாம் பார்த்துருக்கேன், ஒரு சிறந்த மனிதன், ஒழுக்கமான, ஒரு நேர்மையான, ஒரு சமூக சிந்தனை உள்ள, நான் பார்த்த மனிதர்கள் ஒருத்தன் தான். இதுக்கப்புறம் தான் எல்லாருமே கீழே இருக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் ஒரே ஒரு மனிதன் திரு நல்லசாமி ஆசிரியர் அவர்கள் தான். இதை இவரை வந்து நண்பராக கிடைச்சது நான் வந்து பெருமைப்படுறேன். கண்டிப்பாக, கண்டிப்பாக மகிழ்ச்சி. இவங்க அம்மா அப்பா வந்து நிச்சயமாக ஒரு ரொம்ப கொடுத்து வச்சவங்க. கரூருக்கு வந்து இவர் ஒரு பெரிய வைரக்கல், அதுக்கு மேலே என்ன கல் இருக்கோ அது மாதிரி ஒரு முட்டாய்ப்பான ஒரு கல். கரூர் இன்னுமே வந்து எனக்கு தெரியும் காலம் சொல்லும், நல்லசாமி ஆசிரியர் அவர்கள் ஒரு பெரிய கரூருக்கு ஒரு ஐடென்டியாக இருப்பார் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்லி கலந்து போடுகிறேன். இதை பெருமையாக சொல்லிக்கிறேன். இவனை மாதிரி ஒரு தன்னலமட்ட ஒரு ஆசிரியன் இந்த இவரை பா. பெரியார் புத்தக நிலையத்திலிருந்து நம்முடைய அறிஞர் அண்ணா படிப்பதற்காக புத்தகங்கள் வாங்கியிருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்குது. அருமையான உணவரங்கம் இருக்குது. குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பி உண்ணலாம். மிகச்சிறந்த ஒரு பொழுதுபோக்கு இடம் என்று சொன்னால் அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. லேசான மலை சூழல் இருக்கிறது. அப்படி இருக்கும் அரங்கத்தையும் தவிர்த்து வெளியில் ஆரமான பயங்கரமான கூட்டமாக அங்கே நின்று இந்த புத்தக திருவிழாவை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கரூர் புத்தக திருவிழாவினுடைய சின்னமாக மஸ்கோட் தேவாங்கு விலங்கினத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த விலங்கினம் வந்து கடவுர் காடுகளில் அதிகமாக இருக்கிறதாக சொல்கிறாங்க. அதனால் இந்த நூலன் நூலி படத்தோட தேவாங்கு விலங்கினத்தையும் சின்னமாக வச்சுருக்கிறாங்க. மிகவும் சிறப்பு. கரூர் புத்தக திருவிழா திருமான்லேவூரில் நடந்துகிட்ருக்கு. அதை வந்து நம்ம சுற்றி பார்த்தோம். அங்கேருந்து ஏராளமான தகவலை உங்களுக்கு சொன்னோம். இந்த புத்தக திருவிழா 2022 கலந்துகிட்டதில் புத்தகம் வாங்கினதில் மிகுந்த மகிழ்ச்சி. அனைவரும் இந்த புத்தக திருவிழாவுக்கு வரணும், நல்ல நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.